ஃபைனலாக யமஹா பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவ் எந்த பைக்கோட டிசைன் அண்டு கான்ஃபிகரேஷன் இன்ஸ்பயர்டாக கொண்டு வர போகிறோங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவ்ல நிறைய மேஜரான அப்டேட்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆர் ஒன் இன்ஸ்பயர்டு ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவ் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட் கொண்டு வர போகிறாங்க நியூ டெக்னாலஜி என்ன இருக்க போகுதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த விடல நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு யமஹாவோட ஆர் ஒன் ஃபைவ் பிடிக்குமா இல்லை பிடிக்காதா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யமஹா பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவை ஆர் ஒன் இன்ஸ்பயர்டாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஆனால் டிசைன் வைஸ் கிடையாது ஆர் ஒனில் இருக்கக்கூடிய ஃபைவ் இன்ச் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க அதே சமயம் இந்த பைக்கில் ஹேண்டில் பாரோட க்ரோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர் ஒன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவ்ல க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொண்டு வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவ்ல க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஃபைவ் இன்ச் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நமக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது டியூக் த்ரீ நைன்டில தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பர்வான க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஃபைவ் இன்ச் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலோட நமக்கு குரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொண்டு வராங்க அப்படிங்கும் போது பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட டிசைன் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஷார்ப்பான ஸ்லீக்கான ஆரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அண்ட் கட்டிங் எஜ் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயமும் ஆர் ஒன் ஃபைவ் ஃபைவ்ல யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டியான ரைடிங் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேவிகேஷன் அப்படிங்கிற விஷயம் இந்த கிளஸ்டரில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ ஆல்ரெடி நமக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அலுமினியம் வந்து கொடுத்துருக்காங்க குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது டெஃபனெட்டாக இந்த விஷயமும் பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் நல்ல ஒரு பெஸ்ட்டான குரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டமாக தான் இருக்கப்போகுது நீங்கள் பெஸ்ட்டான ஒரு சூப்பர் பைக்ஸில் பார்க்கக்கூடிய க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர் ஒன் ஃபிஃபர்ஷன் ஃபைவ்லேயும் நம்மளால வந்து பார்த்துக்க முடியும் அடுத்ததாக வேறு ஏதாவது மேஜரான அப்டேட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்பரண்டான விண்ட்ஷீல்டோட பொசிஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதாவும் யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிசைன் வந்து டெய்ல் செக்ஷனில் சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது பட் இந்த ஆரோடமிக்ஸ் பாடி பேனல்ஸ் இன்னும் ஷார்ப்பாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக டெய்ல் செக்ஷனோட அந்த டிசைன் வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அண்ட் நமக்கு கிளிப் ஆன் ஹேண்டல் பார் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க ஹேண்டல் பாரை பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் இன்ஸ்பைர்டில் கொண்டு வர போகிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்போட அடுத்த ஜெனரேஷனாக மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ஸ் வந்து வந்து ஆர் ஒன் ஃபைவ் வந்து யூஸ் பண்ண போறாங்க டெஃபினட்டா இது ஒரு பெஸ்டான விஷயம் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரண்ட்ல வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர் ஒன் ஃபைவ் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் எப்படியாவது உடஞ்சிருங்க அது நீங்க எப்படி தான் பாதுகாத்து வச்சாலும் நீங்க சேஃப்டியா இருந்தாலுமே அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்ல அந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியாவது உடஞ்சிரும் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மிரர் இண்டிகேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வர போறாங்க எல்லாமே ஆர் செவன் ஆர் இருந்து டெரிவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அண்ட் வேறு ஏதாவது மேஜரான அப்டேட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி சிங்கிள் சிலிண்டர் கோல்டு ஃபோர் ஸ்ட்ரோக் ஃபோர் வால் விஞ்ஜின்னு இருக்கக்கூடிய இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா எஸ்ஓஹெசி மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மேபி டிஓஹெசி மோட்டார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நமக்கு பார் அண்ட் டார்க் வந்து சூப்பராக கிடைக்கும் அதனால் இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார் நைன்டீன் பாயிண்ட் செவன் ஹார்ஸ் பரும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ நியூட்டம்டா டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் டியூனிங் வந்து பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஆர் ஒன் ஃபேவன் ஃபோர் ரன்னிங் எடுத்து பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஆர் ஒன் ஃபேர்ஷன் ஃபோர் ரன்னிங் எடுத்து பார்த்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய பைக்கோட பார் அண்ட் டார்க் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வெர்ஷன் ஃபைவ்ல நைன்டீன் ஹார்ஸ் பவரும் ஃபிஃப்டீன் நியூட்டமரா டார்க்குக்கும் மேலே தான் வந்து கொண்டு வர போறாங்க இந்த பைக்கோட மைலேஜ் ஆஸ் யூஸ்வல் ஃபோர்ட்டி கிலோமீட்டர் பிளேட்டர்னா அதே தான் கொண்டு வர போகிறாங்க ஸோ டாப் ஸ்பீட் ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இதெல்லாமே வந்து சேமாக தான் இருக்க போகுது மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கலர்ஸ் டெஃபரெண்டாக நியூ கலர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியோல் டோன் கலர்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷனில் இன்னும் நியூ ஜெனரேஷன் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடி நேவிகேஷனும் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கும் போது நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பைக்கை ரைட் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடும் கிடைக்கும் சேஃப்டியான ரைடும் நம்மளால் வந்து பண்ண முடியும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பில்லியன் சீட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க பட் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோ டைனமிக்ஸ் பாடி பேனல் சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரியர்லேருந்து அந்த பில்லியன் சீட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக கொண்டு வரும்போது பில்லியனுக்கு எப்போவுமே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அருண் ஃபை நம்ம ஒரு சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பில்லியனுக்குமே மேபி கொஞ்சம் லாங்காக போகும்போது கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுள் இருக்கும் பட் அது ஒரு பெரிய விஷயமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவ்ல குஷனிங் சீட் கொடுக்கறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு அண்ட் ஹசார்ட் மார்னிங் சுவிச்சும் வந்து வரப்போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்